ஐபிஎல் 15வது சீசன் வர மார்ச் 26ஆம் தேதி துவங்க இருக்கு. இதுல முதல் லீக் போட்டியில நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி களமிறங்கவும் இருக்காங்க. இந்த நிலையில சிஎஸ்கே முதல் அணியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடியே பயிற்சியை துவங்கியிருந்தாங்க. வீரர்கள் அனைவருமே தீவிர பயிற்சியில் ஈடுபட்டும் வராங்க. இருப்பினுமே அந்த அணியில ருத்ராஜ் கெய்க்வாட் பங்கேற்பார்களா மாட்டார்களா என்பது இன்னுமே உறுதியாகல. முதல் சில போட்டிகள்ல இவர்கள் பங்கேற்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் தகவல் தெரியுது. இது அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில மொயினாலையும் இதுவரைக்குமே அணியில இணையாமல் இருப்பது ரசல் மத்தியில கவலையை ஏற்படுத்தியிருக்காம். இவர் 2021ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசன்ல 15 போட்டிகள்ல 137 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 357 ரன்களை விளாசி அடிச்சிருக்காரு. மேலும் பந்து வீச்சுல அபாரமாக செயல்பட்டு 6 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி பெஸ்ட் ஆல்ரவுண்டராக திகழ்ந்திருக்காரு. இதனால மெகா ஏலத்திற்கு முன்பே சிஎஸ்கே வர தக்க வச்சிருக்காங்க. இந்த நிலையில சிஎஸ்கே பயிற்சியை தொடங்கி 8 நாட்களுக்கு மேல் ஆகியுமே மொயின் அலி அவர்கள் அணியில இணையாமல் இருக்காரு. இவர் மேற்கு இந்திய தீவுகளுக்கு சென்ற இங்கிலாந்து அணியிலும் இடம்பெறலையாம். அப்படி இருக்கும்போது ஏன் தாமதம்? ஒருவேளை இவரும் காயத்தால அவதிப்படுகிறாரோ என ரசிகர்கள் தொடர்ந்து இணையதளங்களில் பதிவிட்டு வராங்க. இதனால மொயின் அலி அவர்கள் விசாவுக்கு விண்ணப்பித்தும் இதுவரைக்குமே மத்திய அரசு அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இதனாலதான் அவரால் இன்னமுமே இந்தியா வர முடியவில்லையாம். இதனால சிஎஸ்கே நிர்வாகம் இந்த பிரச்சனையை சரி செய்ய குழு அமைத்துள்ளதாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாக 2 நாட்கள்ல அவர் சிஎஸ்கே வில இணைவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஐபிஎல் தொடர் துவங்க இன்னும் 9 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில மொயின் அலி இந்தியா வந்து தனிமை முகாமிற்கு சென்று அதுக்கப்புறம் பயிற்சியை மேற்கொள்ள 3 நாட்கள் வரை மட்டுமே இருக்கும் என்றும் தகவல் கிடைச்சிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.